என்ன மாதிரி பாப்பமா போன்ல இந்தியாவில இருந்து வந்திருக்கேன், இலங்கைக்கு வந்திருக்கேன். காசு கீசு ஒன்றுமே வேணாம், போன்ல கணிச்சு சொல்லவா? காசு கீசு ஒன்றுமே தேவையில்ல, போன்ல கணிச்சு சொல்லவா? சொல்லுங்க. ஒரு பேருந்து சொல்லுங்க. ஏதர்சினி யாரு? உங்க பொண்ணு தானே? பாத்தீங்களா இப்படி ஐயா அருமை பெருமை. படிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. அவருக்கு ராகுகாலம் கிட்டி இருக்கு, அதனால வார வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஜக்கமா வந்து ஒரு சிட்டு போடுங்க. இல்ல ஜோசியரே, பயமா இருக்கு. ஏதர்சினிக்கு பிறந்திருக்கிற வருடம் நல்ல வருடம், எதிர்காலத்துல நல்லா இருப்பாங்க, யாருமே அவங்களை அசைச்சுக்க முடியாது. பிறந்த திகதி சொல்லுங்க பிள்ளைடா பொண்ணடா. 1982. சரி. 10ஆம் மாதம். சரி. 12ஆம் தேதி. 12ஆம் தேதி. ராசி சொல்லுங்க. அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. ராசி. நட்சத்திரம் சொல்லுங்க. ஐலியம். ஐலியம். கடகராசி. ஐலி நட்சத்திரம் ஒரு உச்சியில இருக்கு, உச்சியில இருக்கு. ரொம்ப அவசியம் சொன்னோட டக்குனு புரிஞ்சுப்பேன். சரியா, அந்த பொண்ணுக்கு இந்த வருஷ கடைசியில திருமண ஏற்பாடுகள் நடைபெற போகுது. சரியா? சரி. அதனால அவங்களுக்கு இந்த ஜே வருடம் ஒட்டுமொத்தத்துல நல்லதாவே நடக்கும். ஆனா இப்ப உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க பிள்ளை. மகர ராசி. அதனால குரு உச்சத்துக்கு போல இருந்தா உங்க கணவரோட நீங்க சண்டை பிடிக்க கூடாது. டெய்லி சண்டை தானே பிடிக்கிறது? டெய்லி சண்டை பிடிக்கிற மாதிரி தான் நீங்க காட்டுது. சமாதானமா இருக்கணும், சண்டை பிடிக்க கூடாது, சச்சரவு செய்யக்கூடா. வீட்டை சுத்தி காலையில தினமும் மோடுங்க. நோய் நொடிகள் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? தினமும் வழிபடுங்க, கோயிலுக்கு போங்க. முக்கியமா மறக்காம உரிய 4:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை சுத்தி ஓடுங்க. வீட்டை சுத்தி ஓடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கத்தி கண்டு ஓடணும். அப்பதான் அம்மா சஞ்சரிச்சு உங்களுக்கு நல்லதொரு வரப்பிரசாதத்தை, நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை தருவாங்க. சரியா? வேற யாருக்கு பாக்கணும்? பூரண நட்சத்திரம். மன்னிக்கணும், திரும்ப. இது யாரு? இன்னொரு மகளா? ஆமா. படிச்சிட்டு இருக்காங்களா? பாத்தீங்களா எப்படி ஐயால இந்தியால இருந்து சொல்றேன். என்னுடைய பேர் தெரியுமா? ஐயம்புள்ள. இவக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு புள்ள. இவ நல்ல ஒரு ஜனாதிபதி மாதிரி வரப்போறாங்க. எதிர்காலத்துல நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. ஆனா இவக்கு குரு சஞ்சரிக்கிறபடினால உச்சத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரப்போது வார மாசம். அந்த வார மாசத்துக்குள்ள இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டு கூரைக்கு மேல இருந்து அம்மா 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 அம்மான்னு கூப்பிடணும் காலையில. அது 3:30 மணிக்கு செய்யணும் விடியப்புறம். அம்மா 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 அம்மான்னு கூப்பிடணும். எப்படி? கூரைக்கு மேல இருந்து 3:30 மணிக்கு அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம். அம்மா அம்மா அம்மாண்டு, அம்மா அம்மா அம்மாண்டு. எனக்கு 40,000 காசு தரணும். எனக்கு தெரியா, இப்ப நான் போலீஸுக்கு இந்த நம்பரை கொடுத்து என்னைய ஏமாத்திட்டாங்க சொல்ல போறேன். என்ன பிள்ளை இப்படி சொல்றேன்னா கழுகு அழுங்க வருது. நான் பிள்ளை
ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம். நாங்க சூரியன் எஃப்எம்ல இருந்து கதைச்சிருந்தோம். நம்பிட்டீங்களா? அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா? நம்பர்ல நாங்க நீங்க சொன்னேன். சந்தோஷமா அப்ப கூட்டிட்டு வா. ஹலோ 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 ஹலோ. யாரு பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ள. ஹலோ ஹலோ.